வணக்கம். சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜீவிதா சஜீவன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்தி. பல மாவட்டங்களில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளத்தால் சிக்கி 23 பேர் உயிரிழந்துள்ளனர். கழுகங்கை பெருக்கெடுத்ததை அடுத்து இரத்தினபுரி நகரம் நீரில் மூழ்கியுள்ளது. கழனி ஆறும் பெருக்கெடுக்கும் அபாயத்தை எட்டியுள்ளது. பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். அதிக மழை வீழ்ச்சி காரணமாக நாட்டின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளதுடன் மண் சரிவு அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளதாகவும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக களுத்துறை புலத்திங்க பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் பெருமளவிலான மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இந்த மண் சரிவில் 9 பேர் சிக்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மாத்தறை தெனியாயம் ஒருவக்க மலைமேட்டில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக மாத்தறை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலையினால் மாத்தறை வலஸ்முள்ளு சபுதாந்திரிக்கந்த பகுதியில் நிலவும் மண் சரிவு அபாயம் காரணமாக அங்குள்ள 20 வீடுகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பலத்த மழை காரணமாக சப்ரிகம்போ மாகாணத்தின் பாடசாலைகள் அனைத்துக்கும் விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார். பெய்து வரும் கனமழை காரணமாக கிங், நெல்விழா மற்றும் கழுகங்கையின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அத்தனகலோயா மற்றும் பெந்தர ஆற்றின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெய்து வரும் கனமழை காரணமாக லட்சுமான நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக இதனை சூழவுள்ள பகுதிகள் நீரினுள் மூழ்கியுள்ளன. வெள்ளம் காரணமாக பத்திகம்பு பிரதேசத்துக்குட்பட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த பகுதி முழுவதுமான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை பலப்பற்றிய மாதுகம்ப பாதமுள்ள பகுதியில் 30 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கொழும்பு பிரதான வீதியின் தங்காலை ரன்னு ஹுங்கம பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஹம்பந்தோட்டையில் இன்று காலை 6 மணி முதல் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஹமந்தோட்டை வராபிட்டிய பிரதேசத்தில் 100 பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹமந்தோட்டை பகுதியில் உள்ள மீனவர்களை இன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை தொடர்பில் யூ ரிப்போர்ட்டர்களினால் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் அடுத்து. தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின்.
நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் காற்றுடன் கூடிய மழை தொடர்ந்தும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சபரகமுக மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 150 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் களுத்துறை மாவட்டத்தின் குக்குலே கங்கை என்னும் இடத்தில் அதிகபட்ச மழை வீழ்ச்சியாக 553.0 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் விசேடமாக கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் அடிக்கடி சற்று பலத்த காற்று வீசக்கூடும். காற்றின் வேகமானது மழை பெய்கின்ற வேளைகளில் அதிகரித்து காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் தொடர்ந்தும் காற்றுடன் கூடிய மழை காணப்படும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். இலங்கைக்கு வடகிழக்கே வங்காள விரிகுடாவில் காணப்படுகின்ற வினைத்திறன் மிக்க மேகக்கூட்டங்களின் தாக்கத்தின் காரணமாக காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான ஆழமான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். ஏனைய கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்பட்டு அனர்த்தங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.